அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடரும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் முந்தைய ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்த காரணத்தால் கூடுதல் எண்ணிக்கையில் இருந்த ஆசிரியர்கள் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை எடுக்க அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்திட வேண்டும் என்றும் ஓராண்டாக இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் உள்ளார். பாஸ்கர் பாண்டியன், தற்போது அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோனிகா, தமிழ்நாட்டில் 2381 அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்குள் அமைந்திருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி மையங்களில் பரிசோதனை அடிப்படையில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளாக மாற்றப்பட்டு சில ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையின் எண்ணிக்கை மிகவும் குறைந்திருந்த காரணத்தினால் கூடுதல் எண்ணிக்கையில் இருந்த ஆசிரியர்கள் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர் எனவும் அதில் விளக்கம் அளித்திருக்கிறார். ஏற்கனவே 9000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தொடக்க கல்வி இயக்ககம் ஒரு விளக்கம் அளித்திருந்த நிலையில் அதற்கும் பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த அறிவிப்பில் அவர் இந்த மாணவர் சேர்க்கை குறித்தும் அவர் விரிவாக விவரித்திருக்கிறார். அரசு பள்ளிகளின் தரத்தினை உயர்த்திடவும் அரசு கடந்த ஓராண்டாக எடுத்து வரக்கூடிய பல்வேறு சிறப்பு முயற்சிகளின் காரணமாக இந்த கல்வியாண்டில், அதாவது கடந்த கல்வியாண்டில், 700,000 மாணவர்கள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பல்வேறு வகுப்புகளில் புதிதாக சேர்ந்துள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பள்ளிகளில் கூடுதலாக கடந்த கல்வியாண்டில் 3000 வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன எனவும் அதிக எண்ணிக்கையில் மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் தேவைகள் அதிகரித்ததை அடுத்துதான் இந்த எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் பாடம் எடுக்க அனுப்பி வைக்கப்பட்டிருந்த ஆசிரியர்கள் பணி மாறுதல் வாய்ப்பு 1 முதல் 5 வகுப்புகளுக்கு ஆசிரியர்களாக பணியாளர்கள் அமைக்கப்பட்டு சொல்லியிருக்கிறார் எனவும் சம்பந்தப்பட்ட அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகள் தொடர்ந்து அவர்களது கல்வியினை தங்குதடையின்றி பெற அனைத்து நடவடிக்கைகளும் அரசால் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை அரசு பள்ளிகளிலேயே தொடர்ந்து நடத்திட வேண்டும் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கையினை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியதற்கு இணங்க அரசு பள்ளிகளில் மீண்டும் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு தகுதியான சிறப்பாசிரியர்கள் தேவையான இடங்களில் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோனிகா. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.